பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்கள? என்ன நுழைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. இதுபார், எனக்கு தெரியாது, நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பால கறந்து எடுத்துட்டு வா. மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு, இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கண் தான் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எறும்பு பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எறும்பு பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு இருக்கா? அட கிருக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏண்டா அவசரப்படுறீங்க? ஏண்டா புடுங்குற? என்ன எறும்பு பால புடிக்கிறீங்க? பொறுமையாயிரா, இது எறும்பு பால் தான். இது என்ன பாலு? எறும்பு பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எறும்பு பால புடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலும் எறும்பு பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணும் ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எறும்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எறும்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எறும்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்திருக்க. அதான் இப்போ உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம் புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரெல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்க. போட, ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்க. நீங்க 1000 சொல்லுங்க, ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா? தெரிய வைக்கணும். எப்படி ஈ எறும்பு ஓட்டணும்? எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? எங்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே, ஆண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 கடையை பாத்துக்கா. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை. புளுவோடு இருக்குமல்ல? பொண்டாட்டி ரெண்டு கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? உடனே சாகுதே, பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகு நினைச்சேன், இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டேன்? அரே ஆண்டவா, என்னடா அது, ஒரு இயற்பு கூட காணும். இத பாத்தீங்களா, தேனீக்கள். எப்படி 5 இவ்வளவையும் பிடிச்ச? அது ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன், இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க, புடிச்சுங்க. முத முத என் கடையில 7 மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 தான். அதனால உங்க 2 ஒரு மைசூர் பாக்கு ஈனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுரா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்கறாங்களோ அதை விட கூட 10 கொடுக்கறான். என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடையை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டல கேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. என்ன தடா கலந்த? நெய் தாங்க கலந்த.
நீக்கா உயிர் போக. அப்பவே சொன்னங்க. என்ன ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னா உங்களால கடையை தான் உடைக்க முடியுது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. போகும்போது வரும்போது தினமும் நானே இத பாத்துட்டு போறேன். என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையா? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேண்டா. என்னது, நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சுன்னு சத்தம் கேக்குது. குடும்பத்துல அவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க. இந்த பக்கமா கொடுங்க. வாயிலையில கொடுக்காதீங்க. பாத்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார், அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்க இறங்கி வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லிருக்கிற அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற? அது வேற இது வேறு. என்ன அது வேற இது வேறகாடா? போடா பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல, அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே, குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயித்துல பால வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டை அவசர பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க. நீ சொல்லணும்ல? ஏன் சொல்லல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒண்ணு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்கறேன். என்ன நாளைக்கு வந்து குடுக்கற? 10 ரூபாய் கடன் வாங்கிறதே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீனா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு குடுவேன். ஓடி போய் ஓடி போறா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது? நீ உள்ள வா. பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. ஓடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஏ மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? எங்க திரும்ப? ஐயோ என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிட முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குரல், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கல பத்தி தான் தெரியும், இடுக்கல பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தான் தெரியும். அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அத அப்படியே நான் தலைகீழ புரட்டு வண்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000 மேலதான் இருந்தது. சரி, அது விட, துன்பம் வரும்போது சிரிச்சுட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாசு. அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதேதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏண்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல,
இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நழுக, தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்கதான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதே. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. என்னது போனா, நான் என்ன சினிமா நடத்துறனா டிராமா நடத்துறனா இல்ல ஆனா அந்த பணத்தை போட்டு காசு வசூல் பண்றனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா அழுதுட்டு இருக்கிற எல்லா கம்முநாட்டிகளும் சிரிக்கிறீங்களா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ என்னடா இது, தூக்கம் வரலன்னு ரெண்டு மாத்திரையா அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்குள்ள பாடம் கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட, தம் கட்டி படுத்துக்க. ஐயா உருண்டை போயிடக்கல. படுவா, நீ எங்க இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது, பணம் கொட்டையா? இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்ததா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுரா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வைப்பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும், அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க. ஒரு முட்டை கடை கொடுக்கணும். பிடிக்காது அங்க. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ கால என்ன கடிக்கிறீங்க, ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற, நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமா. அப்ப பண்ணையார் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்த ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு ரெண்டு முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும், அதுதான் விஞ்ஞானம். இடத்த புடிச்சிட்டீங்கண்ணே. ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற அண்ணே? நீங்க எடுத்துக்கங்க, அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காது அவசகனம் முடிச்ச கருநாய. அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிற எதையாவது இருந்து போட்டு உனக்குறடா. ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு, இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம்? வரும். உடங்க உடங்க. இத நசுக்கறானே. இதுல இல்ல. என்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கறீங்க? மொத்தமா உடங்கனே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடங்க. மொத்தமா உடங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற, கீழே பாடுறா? மோதிரம் செதறினாலும் செதறாட்டேன். சைடுல பாக்காத. உன் கால்கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு, என் கால்கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலயா வரும்? நல்லா யோசனை பண்ணுங்க, வேற வழியா வரும். இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். கிடைச்சிருச்சு. இது எத்தனை போகும்? ஒரு பவுன். வா மாறுபாடு கிடைக்கும். அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன். ஒரு பலூன் குடுப்பா. மஞ்சளா சேகப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன? பிச்சியா? ஆஹா, வாட் யுவர் ஃபிட்டி. ஓ, இது என்ன பலூனா? பின் என்ன இது, சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற? சந்தேகம் தான். கையட. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா, எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க.
பின் இந்த பலூன் வச்சு விவசாயம் ஆட பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா போடா முண்டோ. ஏங்க இதெல்லாம் பலூன்ஸா? பின் என்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கேன். எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போறணும். ஐயோ எத்த சோடு! அத்த சோடுதான். ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கா? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிட கூடாது. முழுசா இருந்து முடிக்கிட்டு தான் போவேன். நீ முழுசா பிடிக்கிறேன். அப்ப நான் முழுசா ஊதுறேன். இந்த கைத்த கட்டிய புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன். பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் புடிங்க. ஏய் அப்பா ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துறேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்கண்ணே. கைக்கு விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு என்னென்னமோ பாக்க போறேன். ஐயோ நான் யோகாரேன். நானும் யோகக்காரன். குடுத்து வச்சவன். நானும் குடுத்து வச்சவன். அதே பாரு இங்க பாத்துறாத. பாத்துக்கிட்டே இரு. இந்த பக்கம் திரும்பாத. திரும்பாத. நல்லா திரும்பி திரும்பாத. நிறைய போகுது. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது. ஏ அரட்ரவுசரே, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்ச. இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். பஸ்லயோ ரயிலையோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்ச கொடுப்பேன். அதனாலதான் உன்ன பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோன். நீ எந்த பக்கம் வேணாலும் போகன்னா.